அனைவருக்கும் வணக்கம் நாம் எதிரி வசியம் பல பேருடைய கேள்வி எதிரி வசியம் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதற்கான ஒரு மூலிகை தாங்க இப்போ பார்க்க போதும் எப்படி எதிரி ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருங்க ரொம்ப கடனாக கேட்டிருப்பாங்க அந்த கடன் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க போனால் அவங்களுக்கு வந்து ஒரு எதிரி ஆயிடுவாங்க அவங்கள எப்படி நாங்கள் எப்படிங்க வசியம் பண்ணி அவங்களுந்து பணத்தை நம்ம வாங்குறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம் அந்த பெரிய அதிகாரியை எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து அந்த ஆய்ச்சியில் நாங்களும் வேலை செய்யணும் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வசியமாகணும் நாங்களும் அவங்க சொல்லி பேச்சு கேட்குற மாதிரி அப்படின்னு கேட்டுருக்கு இதனையும் ஒரு பல பேருடைய கேள்வி ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயா நான் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க அந்த வேலை எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா அதற்கு அது ஒரு எதிரி வசியம்தான் அதற்கான ஒரு மூலிகை தாங்க நம்ம நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த மூலிகையின் பேருங்க அவரி என்று இயற்கை இதற்கு இயற்பெயர் நீலி என்று சித்தர்பூக்கில் கூறப்பட்டு உள்ளது இது தாங்க இதை பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து பெரிய கண்ணுகள் இது மரமாக வச்சு இதை பாருங்கள் செடி வந்து பெரிய செடியாக இருக்குது இது தாங்க நல்லா பாருங்கள் இதனுடைய இலையை பாருங்கள் இது இலை இப்படி தான் இருக்கும் சரிங்களா இதுக்கு பேர் தான் அவுரி இந்த அவுரி பொண்ணு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இது எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது நான் நான் வீடியோ காட்டுறேன் பாருங்கள் இது இதை நீங்கள் வந்து ஆணி வேற எடுக்க முடியாது இல்லைங்களா ஆணிவரை நீங்கள் எடுக்கணும்னா இது ஒரு சின்ன கண்ணாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க அந்த செடியை நீங்கள் என்னென்னு நான் நாங்கள் வீடியோவில் காமிக்கிறதுக்காக நாங்கள் பார்த்துருங்க இலைய பார்த்துங்க இது சின்ன கண்ணாக இருக்கக்கொள்ளையே அந்த காலக்கட்டத்தில் எடுத்துங்க ஆதி வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் சுபகோரைகள் எடுத்துட்டு முறையாக அதை காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி வச்சு மறு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை செஞ்சீங்களா விட்டுறணும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஆணி வேறு அறாமல் அதாவது இரும்பால் கொண்ட ஆயுதம் எதாமல் படாமல் சும்மா ஒரு குச்சி நுழை அப்போது ஒரு வாரத்துக்கும் நீங்கள் ஒரு குடம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அந் அப்படி ஊற்றி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஆணி வேறு ஈஸியாக கிடைக்கும் அந்த மாதிரி காலக்கட்டத்தில் நீங்கள் வந்து எடுத்து தங்கத்தில் இது மாதிரி தங்கத்தில் தாயத்தில் நீங்கள் காப்பு கட்டிக்கிட்டு அதை ஆணி வெறு குளித்த மாதிரி கட்டி கொண்டீங்கன்னா உங்களுக்கு எதிரி வசியமாவார் என்பதுன்னு சித்தர் நூல் போடப்பட்டுள்ளது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் சிம்மில் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு கிடச்சிரும் ரொம்ப நன்றி தக்ஷண மூலிகை வசியம்